ஸோ இந்த பிக்பாஸ் ஷோவில் இருக்கும்போது விசித்ரா எங்ககிட்ட ஒரு வார்த்தையை அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் அது வெளியே வந்ததுக்கு அப்புறமா தான் விசித்ரா சொன்னது பொய் அப்படிங்கிற மாதிரியா எங்களுக்கு தெரிஞ்சிருக்குதுன்னு சொல்லிட்டு, இப்போது மணி பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்துட்டு ஒரு பேட்டி ஒன்றில் பேசியிருக்கிறாரு. ஆக்சுவலாக இந்த ஷோவில் பார்த்தீங்கன்னா ரெண்டு டீமாக தான் வந்துட்டு ஷோக்குள்ளே இருந்தாங்க. ஸோ மாறி மாறி அவங்களுடைய வன்மத்தை தொடர்ந்து கக்கிக்கிட்டே இருந்தாங்க ஈவன் ஷோ முடிகிற வரைக்குமே. ஸோ ஷோவோட முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரியாக பார்த்தா ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறம் வெளியும் பார்த்தீங்கன்னா ஸோ இதுதான் நடந்துகிட்டே இருக்குது. ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பிக்பாஸுக்குள்ளே என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரியா இப்போ மணி வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அது இணையத்தில் பயங்கர வைரலாக பேசப்படுது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த பிக்பாஸ் ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறமா எல்லாருமே, அதாவது பிக்பாஸ் கண்டஸ்டன்ட் வந்துட்டு பர்டிகுலர்லி விஜய் டிவி நியூஸ் ஷோஸில் பார்த்தீங்கன்னா கலந்துக்கிறது ஒரு வாடிக்கையான விஷயம்தான். ஸோ அந்த மாதிரி தான் அண்டா காக்கசம் அப்படிங்கிற ஷோவில் பார்த்தீங்கன்னா தினேஷ், விசித்ரா, விஷ்ணு, மணி, அக்ஷயா, அனன்யா, ரவீனா இவங்க எல்லாருமே கலந்துக்கிட்டு இருந்தப்போ அங்கே விசித்ரா சண்டை போட்டுக்கிட்டு வெளியே போயிட்டதா ஒரு செய்தி பார்த்தீங்கன்னா போன வாரத்தில் காட்டுத்தீ போல் இணையத்தை சுற்றிக்கிட்டு இருந்துச்சு. இந்த நிலையில தான் அந்த ஷோவில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தினேஷ் விளக்கம் கொடுத்துருக்கிறாரு. அதில் அந்த ஷோவில் விசித்ராவுடைய டீமில் தினேஷும் விஷ்ணுவும் சேர்ந்து விளையாடணும் அப்படிங்கிற மாதிரியா விசித்ரா கேட்டுக்கிட்டதாகவும், அதுக்கு தினேஷ் மறுப்பு சொல்லிட்டதுனால தான் விசித்ரா கோவப்பட்டுக்கிட்ட நிகழ்ச்சியிலேருந்து வெளியே போனாங்க. மற்றபடி நான் அவங்கள எந்த கிண்டலும் பண்ணலை அப்படிங்கிற மாதிரியா அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தினேஷ் வந்துட்டு பேசியிருந்தாரு. அதை தொடர்ந்து மணி விசித்ராவை பற்றி அதே பேட்டியில் பேசியிருக்கிறாரு. அதாவது விசித்ரா மேடம் பிக்பாஸ்கில் இருக்கும்போது நிறைய இடங்களில் எனக்கே இந்த விளையாட்டை புரிஞ்சிக்கவே முடியல, எப்படி விளையாடுறதுனே தெரியலை அப்படிங்கிற மாதிரியா புலம்பிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் அந்த ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் அவங்க பிக்பாஸ் ஷோவில் ரிவ்யூ பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற ரகசியமே எனக்கு தெரிய வந்துச்சு. நான் வெளியே வந்து அதை கேட்டு பயங்கரமாக ஷாக் ஆகிட்டேன். ஏன்னா பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே ஒவ்வொரு முறையும் அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது, எப்படி எல்லாம் யார்கிட்ட பேசணும் அப்படிங்கிற மாதிரியாவும் எனக்கு தெரியாது. இந்த மாதிரி விசித்ரா என்கிட்டயே சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அவங்க பிக்பாஸ் ரிவ்யூ பண்ணுற அளவுக்கு அந்த நிகழ்ச்சியை வந்துட்டு கவனிச்சுட்டு இருந்துருக்கிறாங்க. ஆனால் பிக்பாஸுக்குள்ளே அதை சொல்லி சொல்லாமல் ஏமாத்திட்டாங்க. மற்ற போட்டியாளர்களை பார்த்து கூட இவங்க பிக்பாஸை கரைச்சி குடிச்சிட்டு வந்திருக்கிறாங்க, பிக்பாஸ் பற்றி புக் எழுதிட்டு வந்திருக்கிறாங்கன்னு எல்லாம் விசித்ரா சொன்னாங்க. ஆனால் அவங்க தான் எங்களை எல்லாரையும் விட அதிகமாக பிக்பாஸை பற்றி நல்லாவே தெரிஞ்சு வச்சுருக்கிறாங்க. ஸோ அதனால தான் அவங்களுக்கு எந்த இடத்துல எப்படி பேசினா மக்களுடைய கவனம் நம்ம மேலே வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் அவங்க காய் நகர்த்திருக்கிறாங்க. ஸோ அது எங்களுக்கு இப்போ தான் தெரியுது. ஸோ இது மாதிரி அந்த பேட்டியில் பார்த்தீங்கன்னா மணி வந்துட்டு பேசியிருக்கிறாரு. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இப்போ இணையத்தில் பயங்கர வைரலாக வந்துட்டு பேசப்படுது. ஆக்சுவலாக தினேஷ் அண்ட் விசித்ராவுக்கு இடையில் பார்த்தீங்கன்னா பிக்பாஸ் ஷோக்கில் வந்துட்டு மோதல் இருந்துச்சு. அந்த மோதல் பார்த்தீங்கன்னா இப்போ வெளியே வந்தும் தொடருது. அண்ட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தினேஷ் வந்துட்டு விசித்ரா குறித்து இப்போ அந்த அண்ட காக்கசம் ஷோவில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்துட்டு அவர் ஷேர் பண்ணியிருக்கிறாரு. ஸோ எனிவே ஆக்சுவலாக இது ரிலேட்டடாக தினேஷ் வந்துட்டு சொல்கிறதுக்கு முன்னாடியாவே பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் இந்த விஷயம் வந்துட்டு கசிஞ்சுது. ஸோ இதுதான்ப்பா நடந்தது. ஆக்சுவலாக எல்லாருமே பார்த்தீங்கன்னா முதல்ல வந்துட்டு தினேஷ் தான் விசித்ராவை ஏதோ கிண்டல் பண்ணிட்டாரு. ஸோ அதனால தான் விசித்ரா கோச்சிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியாக தான் வந்துட்டு தினேஷை தான் குற்றம் சாட்டினாங்க. பட் அதுக்கப்புறமா தான் ரியல் ரீசன் என்ன அப்படிங்கிறது வந்துட்டு தெரிஞ்சுது. ஸோ இப்போ இது ரிலேட்டடாக தினேஷுமே பார்த்தீங்கன்னா விளக்கம் கொடுத்துருக்கிறாரு. ஸோ எனிவே இது எல்லாத்தையும் தாண்டி விசித்ராவினுடைய கேரக்டர் பிக்பாஸ் ஷோவில் எப்படி இருந்துச்சு அண்ட் அவுட் ஆஃப் ஷோ எப்படி இருக்குது, ஸோ அவங்களுடைய உண்மையான கேரக்டர் என்ன, ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருக்குதா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.